அன்றனுடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 29வது சங்கீதம் வசனம் 11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் எந்த விதங்களில் எல்லாம் பலனை கொடுக்கிறார், அப்போ அல்லது எந்த காரியங்களை செய்யும் பொழுது அவர் நமக்கு பலனை கொடுக்கிறார் என்று சொன்னார். ஒன்று, சங்கீதம் 28வது சங்கீதம் 8வசனத்தில் கர்த்தர் அவர்களுடைய பலன். ஆபக்கூக் புத்தகத்திலே 3:19 ஆண்டவராய கர்த்தர் என் பலன். அந்த பலனை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும், இந்த ஆண்டவர் தான் என்னுடைய பலன், ஹீ இஸ் மை ஸ்ட்ரென்த். யாரெல்லாம் ஆண்டவராய கர்த்தர் என் பலன் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய பலனை கொடுக்கிறாராம். இரண்டாவது, பலனை நம்ம எந்த விதத்தில் பெற்றுக்கொள்வது? சங்கீதம் 138வது சங்கீதம் 3வசனம் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் கூப்பிட்ட நாளில் நீர் எனக்கு மறு உத்தரவு அருளுநீர், என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். பலனை எப்ப கொடுக்கிறார்? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. அவரை நோக்கி கூப்பிடுதல் என்றால் என்ன? அவரை நோக்கி கூப்பிடுதல் என்றாலே அது ஜபத்தை குறிக்கிறது. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதெல்லாம் தன்னுடைய அறையில் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிறாரோ, இரட்சகரான இயேசுவை நோக்கி எப்பொழுதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை கூப்பிடுகிறாளோ, கர்த்தர் சொல்லுகிறார், ஆத்துமாவில் பலன் கொடுப்பேன், ஆத்துமாவில் பலன் கொடுத்து நான் அவர்களை தைரியப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இரண்டாவது, பலனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவரை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் பலன் கொடுக்கிறார். மூன்றாவது, வாசிக்கிறோம் ஏசாயா புத்தகம் 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து பறப்பார்கள். யாருக்கு புது பலன்? காத்திருக்கிறவர்களுக்கு. வேதம் சொல்லுகிறது, நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுது ஜீவ வெளிச்சத்தை போல இருக்கும் என்று பைபிள் சொல்கிறது. காத்திருக்குதல் என்பது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான், ஆனால் யாரெல்லாம் தேவனுடைய பதிலுக்காக, தேவனுடைய வழிக்காக, தேவனுடைய ஆலோசனைக்காக, தேவனுடைய சித்தத்திற்காக யாரெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ, பைபிள் சொல்கிறது அவர்களுக்கு கர்த்தர் புது பலனை கொடுப்பாரா. இந்த காலையில் ஜபத்துக்கு ஒருவேளை பதில் வராமல் இருந்தாலும் காத்திருங்கள், காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் புது பலனை கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறார். நான்காவது, கர்த்தர் பலனை எப்படி கொடுக்கிறார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 3:7 யோவானும் பேதுருவும், பேதுருவும் யோவானும் சொன்ன ஒரு வார்த்தை, என்னோட எங்களிடத்திலே பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனாலும் எங்களுக்கு உள்ளதை உனக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி தாயின் கருவிலேயே சப்பானியாய் பிறந்த ஒருவனை பார்த்து பேதுரு அவனுடைய வலது கையை பிடித்து அவனை தூக்கிவிட்டார். பைபிள் சொல்கிறது, உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. தாயின் கருவிலேயே சப்பானியாய் பிறந்தவன் எப்படி பலனை பெற்றார்? அங்கே பேதுரு சொல்லுகிறான், எங்களிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனால் ஒன்று இருக்கிறது, நசரனாகிய இயேசுவின் நாமம், the name of Jesus. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமத்தில் ஒரு பலன் வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த காலையில் அறிக்கை பண்ணுங்க, அந்த இயேசுவின் நாமம் என்னுடைய பலனாயிருக்கிறது, அந்த இயேசுவின் நாமம் எனக்கு பலனை கொடுக்கும் என்று அறிக்கை பண்ணுங்க. அந்த நாமத்தில் கர்த்தர் ஒரு பலனை கொடுக்கிறார். ஐந்தாவது, பலனை எப்படி கொடுக்கிறார்?
அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1வது அதிகாரம் 8வசனத்தில் பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. பலன் எப்படி வருகிறதா? த்ரூ தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவி என்னவர்? நமக்கு பலனை கொடுக்கிறவர். காலையில் பலன் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், ஆண்டவராய கர்த்தர் என் பலன் என்று அறிக்கை பண்ணுங்க. அந்த உன்னதமான பலத்தினால் கர்த்தர் உங்களை மூடுவார், உங்கள் குடும்பத்தை மூடுவார், உங்கள் பிள்ளைகளை மூடுவார். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். மே காட் பிளஸ் யூ.